மின்மினி பூச்சிகள் ஊர்வலம். நீயும் எங்க கூட வரியா? நாம கொஞ்ச நேரம் பறந்துட்டு வரலாம், வா. அம்மா, நானும் உங்க கூட போகட்டுமா? அச்சோ, வேண்டாம் வேண்டாம், தூரமா போயிட்டா வழி மாறி போயிடுவேன். அம்மா, நான் உங்க கூட போகணும். இல்லடா செல்லம், பெரிய வெளிச்சம் எதையாவது நீ பாத்தீன்னா வேற எதுவுமே உன் கண்ணுக்கு தெரியாது. அப்போ நீ வழி மாறி போயிடுவப்பா. அம்மா, அவளை நாங்க பாத்துக்கிறோம், அவளையும் எங்க கூட அனுப்பி வைங்க. சரி, சீக்கிரம் திரும்பி வரணும். நான் சீக்கிரம் வந்துருவேம்மா. ஏய், நாம அடுத்த பாதைக்கு போவோமா? ஒன்னு, ரெண்டு, மூணு. ஐயோ, கண்ணு தெரியலையே, நாம இப்ப எங்க இருக்கோம்? எங்களை காப்பாத்துங்க. அதுக்கப்புறம் என்னோட நண்பர்களை நான் பார்க்கவே இல்ல. அவங்க எல்லாம் வழி தவறி எங்கேயோ போயிருப்பாங்க. நான் பறந்து 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 இங்க வந்து சேர்ந்தேன். நீ கவலைப்படாத, நான் உன்னை வயலுக்கு கூட்டிட்டு போறேன். உன்னை தேடிட்டு உன் அப்பாவும் அம்மாவும் நிச்சயமா அங்க வருவாங்க. அங்க போய் சேர இன்னும் நிறைய தூரம் பறக்கணுமா? என் முதுகுல ஏறிக்க, நான் உன்னை அங்க கூட்டிட்டு போய் விடுறேன். பூப்பி, நீ அந்த விளக்கு பக்கத்துல போகாத.
இல்ல நான் போக மாட்டேன். நீ நண்பா அங்க பாரு, ரெண்டு மின்மினி பூச்சிங்க இருக்கு. ஆமா, அது மின்றத பாக்கும்போது இங்க கூட்டத்தை சேர்ந்து யாரோ இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஹாய், இங்க அப்பா, ஏ அம்மா. இதோ என் புள்ள இங்க இருக்கான். யாருப்பா இது? இவன்தான் என்னோட நண்பன் பூபி. பூபி தான் என்ன காப்பாத்தினா. பூபி, ரொம்ப நன்றிப்பா. என் பேச்ச நீ கேக்கல, அதான் இப்படி ஆயிடுச்சு. இனிமே நீங்க சொல்றபடியே கேட்டு நடக்கிற. பூபி, நான் வரட்டுமா? சரி, நாம திரும்ப பார்க்கலானே. பூபி, நாம அப்புறம் பார்க்கலாம். நாங்க போயிட்டு வரோம் பூபி. காரன் சுட்டி காரன் கும்பன் யானை, ரங்கநாதன் ஊரில் ஒரு கும்பன் யானை, கெட்டிக்காரன் சுட்டி காரன் கும்பன் யானை, ஆற்றில் குதிச்சு நீச்சல் அடிக்கும் கும்பன் யானை, கரு கருப்பன் சுறுசுறுப்பன் கும்பன் யானை, ரங்கநாதன் ஊரில் ஒரு கும்பன் யானை, கெட்டிக்காரன் சுட்டி காரன் கும்பன் யானை. குளிப்பதற்கு போகும் போது வலியல் உள்ள தையல் கடையில் வந்து நிற்பான், ஆற்றில் அவன் குளிப்பதற்கு போகும் போது வலியல் உள்ள தையல் கடையில் வந்து நிற்பான், தையல்காரன் எப்பொழுதும் பழம் கொடுப்பான், பழம் உண்ட பிறகு அவன் ஆற்றில் இறங்குவான், ரங்கநாதன் ஊரில் ஒரு கும்பன் யானை, கெட்டிக்காரன் சுட்டிக்காரன் கும்பன் யானை. ஒரு தினத்தில் தையக்காரன் முன்னே வந்தவன் பழத்துக்காக தும்பி கையை நீட்டும் போது, ஒரு தினத்தில் தையல்காரன் முன்னே வந்தவன் பழத்துக்காக தும்பி கையை
குளித்து விட்டு திரும்ப அவன் போகும் நேரம் தும்பி கையில் தண்ணீர் நிறைய வச்சிருந்தானே. குளித்து விட்டு திரும்ப அவன் போகும் நேரம் தும்பி கையில் தண்ணீர் நிறைய வச்சிருந்தானே. தையல் கடையில் உள்ள பார்த்து தண்ணீர் பாய்ச்சினான். தையல் காரன் அதுல ஒரு பாடம் கத்துக்கிட்டான். ரங்கநாதன் ஊரில் ஒரு கொம்பன் யானை, கெட்டிக்காரன் சுட்டிக்காரன் கொம்பன் யானை, ஆற்றில் குளிச்சு நீச்சல் அடிக்கும் கொம்பன் யானை, கருகருப்பன் சுறுசுறுப்பன் கொம்பன் யானை.